சென்னை பல்லவன் இல்லம் அருகே பாஜகவினர் போலீசாரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் மோடியை வரவேற்க சென்னையின் பல இடங்களில் பாஜகவினர் திரண்டனர். பல்லவன் சாலை அருகே நின்று கொண்டிருந்த பாஜகவினர் சிலரை காவல்துறையினர் ஓரமாக செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதில் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பாதுகாப்பு பணிக்கு வந்த துணை ஆணையர் ஒருவரின் கட்டுப்பாட்டில் உள்ள வாகனம் ஒன்று அவர்கள் மீது மோதுவது போல் வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் விளம்பரமாக கருணாநிதியின் நினைவிடம் செஸ் விளையாட்டுக் களத்தைப் போல் அலங்கரிக்கப்பட்டுள்ளது விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு விளம்பரம் செய்வதாக கூறிக்கொண்டு பல கோடி ரூபாய் செலவில் தனக்கு சுய விளம்பரம் தேடிக்கொண்டார் விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின். கருணாநிதியின் பேனாவிற்கு 134 அடியில் சிலை வைக்க இருப்பதாக அறிவித்து விமர்சனங்களை சந்தித்த விடியா அரசு தற்போது மக்கள் வரிப்பணத்தில் கருணாநிதியின் நினைவிடத்தை செஸ் விளையாட்டுக் களத்தைப் போல அலங்கரித்துள்ளது. இது மக்கள் வரிப்பணத்தில் ஸ்டாலின் குடும்பத்திற்கு விளம்பரம் தேடிக்கொள்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதுதான் திராவிட மாடலோ என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திமுக அமைச்சர் பொன்முடி கலந்து கொள்வாரா என கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 13 நடைபெற்ற மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு காரணங்களை கூறி திமுக அமைச்சர் பொன்முடி அதனை புறக்கணித்தார். இதனிடையே நாளை நடைபெறவுள்ள அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் அதனையும் பொன்முடி புறக்கணிப்பாரா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரனுக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சூளகில் உள்ள சொக்கவேல் சுப்பிரமணியர் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்த நபர்கள் நீண்ட காலம் வாடகை செலுத்தாமல் இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த 2021 உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் ஓராண்டாகியும் உத்தரவை அமல்படுத்தவில்லை என மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரனுக்கு 1,00,000 உதவி மற்றும் இணை ஆணையர்களுக்கு 50,000 ரூபாயும் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். நாகை மாவட்டம் கைலாசநாதர் கோவிலில் இருந்த பழமையான சோழ பேரரசி செம்பியன் மகாதேவியின் உலோக சிலை அமெரிக்க அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செம்பியன் மகாதேவி கிராமத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் இருந்த சிலை திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் அந்த சிலை இருப்பதை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்தனர். அதனை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலான விக்ரந்த் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 262 மீட்டர் நீளமும் 45,000 டன் எடையும் கொண்ட கப்பல் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது. இக்கப்பலை இந்திய கடற்படையிடம் கொச்சி கப்பல் கட்டும் தள நிறுவனம் முறைப்படி ஒப்படைத்தது. இதையடுத்து அக்கப்பல் அடுத்த மாதம் தனது பணியை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிடம் ஏற்கனவே இருந்த விமானம் தாங்கி கப்பலான விக்ரந்த் நினைவாக அதன் பெயரே இக்கப்பலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே விக்ரமாதித்யா என்ற பெயரில் இன்னொரு விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவிடம் உள்ளது. 17 வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க கோரி முன்னதாகவே விண்ணப்பிக்கலாம் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் வாக்களிக்க உரிமை இருக்கிறது. இதற்கு 18 வயதை அடைந்த பிறகுதான் அவர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடிகிறது. இந்த நிலையில் இளைஞர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்ய 18 வயது நிரம்பும் வரை காத்திருக்க வேண்டியது இல்லை என்றும் 17 வயது நிரம்பியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் அமலில் உள்ள அவசர நிலை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் தொடர் போராட்டம் வெடித்ததையடுத்து அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பியோடினார். எனினும் போராட்டத்தின் தீவிரத்தை கட்டுப்படுத்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. இதை மேலும் நீட்டிப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் 120 MPக்கள் ஆதரவாக வாக்களித்ததால் அவசர நிலை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழை நீரில் கால்கள் நனையாமல் இருக்க நாற்காலிகள் மீது ஆசிரியை நடந்து செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மாணவர்கள் மழை நீரில் இறங்கி பிளாஸ்டிக் நாற்காலிகளை வரிசையாக அடுக்கி வைக்க அதன் மீது ஏறி ஆசிரியை பத்திரமாக நடந்து சென்றார்.
இது தொடர்பான வீடியோ காட்சி வைரலானதால் அந்த ஆசிரியை தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் மாணவனை மசாஜ் செய்ய வைத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் பகுதியில் உள்ள போகாரி தொடக்கப்பள்ளியில் உதவி ஆசிரியையாக பணிபுரிந்து வருபவர் ஊர்மிளா சிங். இவர் தனது வகுப்பு மாணவர் ஒருவரை அழைத்து தனது கைகளுக்கு மசாஜ் செய்துவிட கூறுகிறார். இதனையடுத்து மாணவன் நாற்காலியில் அமர்ந்திருந்த ஆசிரியைக்கு மசாஜ் செய்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து ஆசிரியை ஊர்மிளா சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது குறித்து பேசிய ஹர்தோய் கல்வி அதிகாரி ஆசிரியையிடம் துறை ரீதியாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை புறக்கணித்த பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெறும் இப்போட்டியில் கலந்து கொள்ள பல்வேறு நாடுகளில் இருந்தும் வீரர்கள் வந்துள்ளனர். இதுபோல பாகிஸ்தான் வீரர்களும் இந்தியா வந்திருந்தனர். ஆனால் திடீரென போட்டியில் கலந்து கொள்வதில் இருந்து பாகிஸ்தான் விலகியது. இதுகுறித்து டெல்லியில் பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி, வீரர்கள் இந்தியா வந்த நிலையில் செஸ் ஒலிம்பியாட்டை புறக்கணிக்கும் பாகிஸ்தான் முடிவு ஆச்சரியம் அளிக்கிறது என்றும், விளையாட்டை கூட பாகிஸ்தான் அரசியலாக்குகிறது என்றும் கண்டனம் தெரிவித்தார். இரண்டு அதிநவீன ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்கியுள்ளது. MH-60R எனும் பெயர் கொண்ட இந்த ஹெலிகாப்டரை அமெரிக்காவிடம் இருந்து 24 எண்ணிக்கையில் வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. அதில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் வியாழக்கிழமை ஒப்படைக்கப்பட்டன. மூன்றாவது ஹெலிகாப்டர் அடுத்த மாதம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும், எஞ்சியுள்ள 21 ஹெலிகாப்டர்களும் 2025 ஆண்டுக்குள் அளிக்கப்படும் என்றும் அமெரிக்க தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லண்டனில் வசிக்கும் கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வீட்டிலேயே தயாரித்த குட்டி விமானத்தில் குடும்பத்துடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா சென்று வந்துள்ளார். ஆலப்புழாவை சேர்ந்த அசோக் அலிசரில் தமரக்ஷன் என்ற அந்த இளைஞர் குடும்பத்துடன் லண்டனில் வசித்து வருகிறார். கார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அசோக் விமானம் ஓட்டும் பயிற்சி பெற்று விமானிக்கான உரிமமும் வைத்துள்ளார். அவ்வப்போது தனி விமானத்தை வாடகைக்கு எடுத்து குடும்பத்துடன் பறப்பதை வழக்கமாக வைத்திருந்த அவர் கொரோனா ஊரடங்கின் போது வீட்டிலேயே குட்டி விமானத்தை உருவாக்கினார். 4 பேர் பயணிக்கக்கூடிய இந்த விமானத்தில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் சென்று வந்துள்ளார். தனது இரண்டாவது மகளின் பெயரான தியா என்ற பெயரையே விமானத்திற்கும் சூட்டியுள்ளார் அசோக். 5G அலைக்கற்றை 3வது நாள் ஏலத்தில் 1,49,000 கோடி ரூபாய்க்கு மேல் மத்திய அரசுக்கு கிடைத்துள்ளது. 26 தேதி முதல் 5G அலைக்கற்றை ஏலம் இணையதளத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் முதல் நாள் ஏலத்தில் 1,45,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு கிடைத்தது. 2வது நாள் ஏலத்தில் 1,49,454 கோடி ரூபாய் கிடைத்தது. வியாழக்கிழமை நடைபெற்ற 3ஆம் நாள் ஏலத்தில் 1,49,623 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு கிடைத்துள்ளது. தொடர்ந்து 4வது நாளாக வெள்ளிக்கிழமையும் ஏலம் நடத்தப்பட இருக்கிறது. 4G விட 10 மடங்கு அதிக வேகம் கொண்ட 5G சேவை செப்டம்பர் மாதத்திற்குள் தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆபரண தங்கம் விலை மீண்டும் 38,000 ரூபாயை தாண்டியுள்ளது. கிராம் தங்கம் விலை 32 ரூபாய் உயர்ந்து 4,767 ரூபாயாக விற்கப்படுகிறது. இதேபோல் சவரன் தங்கம் விலை 256 ரூபாய் அதிகரித்து 38,136 ரூபாயாக விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை 1,200 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் கிலோ வெள்ளி 61,200 ரூபாயாக விற்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு 5 பேர் பலியான நிலையில் அடுத்தடுத்து 100 மேற்பட்ட நில அதிர்வுகள் உணரப்பட்டது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நேற்று ரிக்டர் அளவுகோலில் 7.3 என்ற அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் அந்த நாட்டை கடுமையாக உலுக்கியது. பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதியில் உள்ள அப்ரா மாகாணத்தை மையமாக கொண்டு நிலநடுக்கம் தாக்கியது. இதனால் அந்த பகுதியில் உள்ள வீடுகள், கடைகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. இந்நிலையில் இன்று மீண்டும் 100 மேற்பட்ட நில அதிர்வுகள் உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். உலகம் முழுவதும் குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 18,000 கடந்துள்ளதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம், குரங்கு அம்மை அபாயங்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டால்தான் அதனை தடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். தேவையான நடவடிக்கைகளை எடுத்தால் நிச்சயம் குரங்கு அம்மை பரவுவதை தடுக்கலாம் எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலேயே 95% பாதிப்பு இருப்பதாகவும் டெட்ரோஸ் அதானம் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் ஆசிரியர் பணி நியமன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட பார்த்தா சாட்டர்ஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்.
மேற்கு வங்கத்தில் ஆசிரியர் பணி நியமன மோசடி வழக்கில் அமைச்சர் பார்த்தா சட்டர்ஜி சிக்கியிருந்த நிலையில் அவரது உதவியாளர் அர்பிதா முகர்ஜி வீட்டில் அமலாக்கத்துறை கடந்த 2 நாட்களாக சோதனை மேற்கொண்டது. இதில் ஏராளமான சொத்து ஆவணங்களும் 50 கோடி ரூபாய் அளவில் கட்டுக்கட்டாக பணமும் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேற்குவங்க அரசு வெளியிட்ட அறிவிப்பில் 28ஆம் தேதி முதல் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பார்த்தா சட்டர்ஜி விடுவிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.